அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹலோ, பாலு பேசுறேங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. பாலு பேசுறேங்க ஐயா, சென்னையில இருந்து. முன்ன ஒரு ஒரு வீடியோல பாத்தேங்க ஐயா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது நீங்க சொன்னது என்னன்னாக்கா, நம்ம கருத்து வந்து ரொம்ப எளிமையானதுதான், இது சாதாரணமா யோசித்தாவே வந்துடும், ஆனா நம்ம கருத்துக்கு எதிர்மறையான ஒரு கருத்தை வச்சுக்கிறதால்தான் மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது கொஞ்சம் விளக்க முடியுங்களா? எதுல எங்க எப்படி சொன்னாங்கிற எனக்கு தெரியல. எப்பவுமே எதிர்மறையா ஒரு கருத்து வச்சீங்கன்னா அப்புறம் உங்க கையில இருக்கிற கருத்து போயிரும்ல. அந்த எதிர்மறைக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற கருத்துக்கு எதிரா இருக்கும்னு சொன்னா அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க உங்க கருத்து போயிடத்தான செய்யும். அது இயற்கை தானே. என்ன சந்தர்ப்பத்துல என்ன கான்டெக்ஸ்ட்ல சொன்னேன்னு எனக்கு தெரியல. இல்ல, ஜென்ரலா தான் சொன்னீங்க. ஜென்ரலாவே ஆக்சுவலா நம்ம கருத்து வந்து ரொம்ப எளிமையா இருக்குது, ஆனா நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. இருந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே ஒரு எதிர்மறையான நம்ம கருத்துக்கு ஆப்போசிட்டான கருத்து, எதிர்மறைன்றது ஆப்போசிட், குவைட் ஆப்போசிட், அது வச்சிருக்கிறதால நம்ம சொல்றது உள்ள போகலன்றது. அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும் பொழுது அவங்க ஸ்டாண்டை அனுசரிச்சு நம்ம ஏதாவது சொன்னா மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க, மற்ற இல்லைனா எடுத்துக்கிடுவாங்க. அவங்க கருத்துல ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுறாங்க இல்லையா? அவங்க எல்லையை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதான், அது ஓபன் மைண்ட்ல இருந்தாக்கா ஓரளவுக்கு. நன்றி நன்றி. அவங்க வந்து இன்னசென்ட் மைண்ட் இல்லாதனாலதான் அவங்க அந்த மாதிரி பண்றாங்களா, இல்ல அத பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கனால அவங்களுக்கு அந்த மைண்டுக்கு இதாகுறாங்க சார்? இல்ல, அவங்க பிரச்சனையை சந்திக்கிறது வந்து இன்னசென்ட் மைண்ட் வந்து பிரச்சனைக்கு கிடையாது, சம்பந்தமே இல்ல. இன்னசென்ட் மைண்ட் பிரச்சனையே வராது. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அப்படியே போறதுதான் இன்னோசன்ட் மைண்ட். இவங்க வந்து சில டிமாண்ட்ல வச்சிருக்கிறாங்கல்ல, இது இப்படிதான் நடக்கணும் டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த டிமாண்ட் நிறைவேறா அதை நான் இப்படி செயல்பட்டுருவேன்னு பண்ணப்பாங்க. அதுக்கு இன்னோசன்ட் மைண்ட் இது உங்க அறிவு தான் அந்த வேலையை செய்யுது. அவங்க அறிவை வச்சு செயல்படுறது தான் இன்னோசன்ட் மைண்ட் வச்சு செயல்படுறாங்க. வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லி அவங்க அறிவு அப்படி சொல்லுது. அப்ப அதுக்கு சான்ஸ் இல்லைங்கும்போது வாழ்க்கையே முடிச்சுக்கிடுவான்னு முடிவு. அவங்க அறிவுதான் முடிவு எடுக்கிறதோடைய இன்னசென்ட் மைண்ட் கிடையாது. சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ சார்.